வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு அவர் குக்கிங் சேனல். இதுதான் என்னோடய முதல் வீடியோ. இப்போ நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச சுலபமான முறையில் சிக்கன் 65 எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கப்புறமா ஒரு சிக்கன் சுக்கா அதுவும் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு நம்ம பார்க்க போகிறோம். இது ரொம்ப சுலபமாக நம்ம செய்யலாம். இப்போது சிக்கன் 1/2 கிலோ எடுத்திருக்கேன் நான். வெள்ளைப்பூடு, இஞ்சி. இப்போ வந்து அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னா, சிக்கன் 65 மசாலா, கார்ன்ஃப்ளவர் மாவு 1/3 கரண்டி, 2 கரண்டி கடலை மாவு, 1 கரண்டி அரிசி மாவு, தயிர் கொஞ்சம் எடுத்திருக்கேன், வெள்ளை பூண்டையும் அதையும் உரித்து வச்சுருக்கேன். அதை மிக்சியில் அரைச்சி நீங்கள் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு அரை மணி நேரம் கழித்து அதை எடுத்து நீங்கள் எண்ணெய் வந்து மிதமான ஒரு மீடியம் சூடில் இருக்கணும். அந்த டைமில் நீங்கள் போட்டால் தான் கரெக்டாக இருக்கும். ரொம்ப ஓவர் ஹீட் இருந்தாலும் அப்போ கரெக்டாக வராது. இது ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாம். நீங்கள் ஹோட்டலில் வாங்கி கடையில் வாங்கி சாப்பிட்ற மாதிரி டேஸ்ட்டு ரொம்ப பயங்கரமாக இருக்கும். எந்த ஒரு கலர் பொடியோ நான் எதுவுமே சேர்க்கல. நம்ம நார்மலாக வீட்டில் இருக்கிற பொருள் மட்டும் தான் சேர்த்துருக்கேன். இப்போ நீங்கள் சிக்கன் லைட்டாக பரட்டி விட்டுருங்க. அப்போ எல்லா பக்கமும் ஒன்று போல வேகும். சிக்கன் நல்லா வெந்துருச்சு. நம்ம எடுத்தாச்சு. இப்போ அடுத்த செட்டு இப்போ போட்டாச்சு. அடிக்கோக்கு அதை பரட்டி விட்டுக்கோங்க. அப்போதான் எல்லா பக்கமும் ஒன்று கூட இருக்கும். மீடியமான ஹீட்டாக இருக்கும் வச்சுக்கோங்க. இப்போ நமக்கு சுவையான சிக்கன் 65 ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். உப்பு காரம் எல்லாமே உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்துருக்குன்னு. அடுத்து சிக்கன் சுக்காவுக்கு தேவையான பொருட்கள், இஞ்சி பூண்டு விழுது, வெங்காயம், சின்ன வெங்காயம் கொஞ்சம் எடுத்திருக்கேன். அப்புறம் குடமிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி, ஒரு தக்காளி, கொஞ்சம் வத்தல். நான் இப்போ எண்ணெயில் வந்து குடமிளகா, வத்தல், சீரகமும் பெருஞ்சிருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அந்த கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டிருக்கேன். 2 மினிட்ஸ் அதை செஞ்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வேகட்டும். உப்பு காரம்லாம் நீங்கள் உங்களுக்கு தேவையாக போட்டுக்கோங்க. இப்போ நான் அந்த சிக்கனில் இருந்த சிக்கனை கூட ஆட் பண்ணியிருக்கேன். இஞ்சி பூண்டு விழுதாது கூட ஆட் பண்ணியிருக்கேன். வெங்காயம் பாதி வந்ததுக்கப்புறமா நீங்கள் சிக்கன் ஆட் பண்ணிங்கன்னா போதும். தண்ணி எதுவும் நீங்கள் ஆட் பண்ண தேவையில்லை. அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும் சிக்கனு. இப்போ சிக்கன் வந்து இஞ்சி பூண்டு விழுது இதெல்லாம் சேர்த்து அந்த மிக்ஸ் பண்ணுறப்போ ரொம்ப சுவையாக இருக்கும். நான் இப்போ ஒரு தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. அப்போ நான் அடி பிடிக்காமல் இருக்கும். ஏன்னா நம்ம இதில் தண்ணி சேர்க்கலை. சுக்கா மாதிரி செய்கிறதுனால குடமிளகா போட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் குடமிளகா கண்டிப்பாக சேர்த்து பாருங்கள். சிக்கன் இப்போது முக்கால்வாசி வந்துருச்சு. நான் இப்போ சதையெல்லாம் ரிமூவ் பண்ணி போன் மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் சதையோடையும் போட்டுக்கலாம். இது வந்து சிக்கன் மசாலா நான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போது சிக்கன் மசாலாவும் பெப்பர் கொஞ்சம் போட்டிருக்கேன். உங்களுக்கு காரம் அதிகமாக வேணுன்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா வந்து மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து ரசம் சாதம், தக்காளி சாதம், முக்கியமாக பழைய சோறுக்கு ரொம்ப சுவையாக இருக்கும். நீங்கள் சைடு டிஷ்ஷாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதுதான் என்னோடய முதல் வீடியோ. எப்படி இருந்துச்சுன்னு தெரிஞ்சு பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நமக்கு ரெடி ஆயிடுச்சு. முக்கியமாக தண்ணி ஆட் பண்ணக்கூடாது. நான் சிக்கன் 10 மினிட்ஸில் ரெடி ஆயிடும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. அவ்வளோதான் நம்ம அடுப்பாக பண்ணிடலாம்.